Hello friends, இப்போ நம்ம டிஸ்கார்ட் ஆப் எப்படி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சர்ச் பாரை கிளிக் பண்ணிக்கங்க, டிஸ்கார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஸ்கார்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் ஆகும். டிஸ்கார்ட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான் ஒன்று ஓப்பன் ஆகும். அதாவது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து ஓப்பன் அன் இன்ஸ்டால்னு கேட்குது. உங்களுக்கு வந்து டவுன்லோட்னு கேட்கும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்படியே இல்லைன்னா செகண்ட் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன், வாட்ச் பண்ணிக்கங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டிஸ்கார்ட் ஆப்பை டைப் பண்ணி டிஸ்கார்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜிஎஃப் கேமிங் சேனலில் உள்ள நண்பர்கள்லாம் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த டிஸ்கார்ட் ஆண்ட்ராய்ட் ஆப் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னாவே டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்கார்ட் ஆப்பே ஓப்பன் ஆயிரும். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேஜிஎஃப் கேமிங் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கனாவே டேரெக்டாக உங்களுக்கு அந்த ஆப்புக்கே எடுத்துகிட்டு போயிடும். நீங்கள் போய் ஜஸ்ட்டு அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு வந்து அன்இன்ஸ்டால் ஓப்பன் கேட்குது. உங்களுக்கு வந்து டவுன்லோட் கேட்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க டிஸ்கார்ட் ஆப்பை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து கேஜிஎஃப் கேமிங் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கு மேலே உள்ள ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உங்கள் மொபைலில் வந்து டிஸ்கார்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் காமிக்கும். இந்த ஆப்ஷன் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட் அப்படின்னு காமிக்க பாருங்கள். அந்த டிஸ்கார்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் காமிக்கும். அதாவது கேஜிஎஃப் கேமிங் இன்வைட் யூ டு ஜாயின் அப்படின்னு கேட்கும். நம்ம கேஜிஎஃப் கேமிங் டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு இன்விடேஷன் மெசேஜ் தான் இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் இருக்கும், கேஜிஎஃப் கேமிங் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு இந்த அக்ஸப் இன்வைட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த அக்ஸப் இன்வைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நீங்கள் டேரெக்டாக நம்ம சேனலுக்குள்ளே வந்துடுவீங்க. வந்தோன்னே உங்களுக்கு இங்கே தான் காமிக்கும் இந்த மாதிரி இந்த மேட்ச்சில் நீங்கள் இங்கே தான் ஜாயின் பண்ணுவோங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களாம் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களெலாம் வெல்கம் மெசேஜஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணவங்களாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் நண்பர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி தான் மெசேஜஸ் ஓப்பன் ஆகும். அப்படியே ஒரு பேக் பட்டன் முத்துங்க, பேக் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். பேக்வேர்டில் வந்துட்டிங்கன்னா இதுதான் நம்ம சேனலோட டிஸ்கார்ட் சர்வர். அதாவது ரைட் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கேஜிஎஃப் கேமிங் டிஸ்கார்ட் கேஜிஎஃப் கேமிங்கில் நம்ம சேனல் லோகோ இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளோட சர்வர். அதுக்கு கீழே நீங்கள் வேறு யாராவது சேனல்ஸில் ப்ளே பண்ணாலோ எது பண்ணாலோ அப்படியே அந்த ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த சர்வருக்கு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணாலோ இல்லை ஒரு புதுசாக ஒரு சர்வரில் ஜாயின் பண்ணாலோ அதை கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இருக்கிறது நம்ம கேஜிஎஃப் கேமிங் அந்த டிஸ்கார்ட் சர்வரில் தான் இருக்கும். அதில் வந்து என்னென்ன இருக்குது, டிஸ்கார்ட் ஆப்பு டவுன்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ, மற்றபடி அதுக்கு உள்ளே போனால் என்னென்னமோ இருக்குது ப்ரோ, எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கேட்டுங்க என்னான்ட்டு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ரிசப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கேஜிஎஃப் ரிசப்ஷன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுனீங்கனாவே உடனே இந்த மாதிரி தான் மெசேஜஸ் காமிக்குவோம் உங்களுக்கு. அதாவது பாட் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணோம் இந்த மாதிரி, இப்போ வந்து நரேஷ் வந்து கடைசியாக ஜாயின் பண்ணியிருக்காப்புல, வெல்கம் நரேஷ் அப்படின்னு போட்டு வெல்கம் டு கேஜிஎஃப் கேமிங்கோ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சஞ்சய்னு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காப்புல, வெல்கம் சஞ்சய், வெல்கம் டு கேஜிஎஃப் கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயா பாட் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து உங்களுக்கு வெல்கம் பண்ணுவோம் உங்களை. அதுக்கு தான் அந்த ரிசப்ஷன், வெல்கம் மெசேஜ் வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த ரிசப்ஷனு. ஜென்ரலுங்கிறது பொதுவாக இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா காமிக்கிறது தான். நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் ஜாயின் பண்ண உடனே இந்த தான் உங்களோட மெசேஜஸ் காமிக்கும். அதாவது இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தர் நரேஷுங்கிறவரு ஜாயின் பண்ணியிருக்காப்புல, நரேஷ் கோப் இன் டு தி சர்வர் அப்படின்னு வந்திருக்கு. டுடே அதாவது இன்றைக்கி 12:19 ஜாயின் பண்ணியிருக்காப்புல, அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணல இந்த இடத்துல மெசேஜ் வரும். ரிசப்ஷனில் வந்து உங்களை பாட் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணும், உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி உங்களை வெல்கம் பண்ணும் உள்ளே வர சொல்லி நம்ம கேஜிஎஃப் கேமிங் சர்வரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம சேனலில் ஏதாவது புதுசாக ஒரு டோர்னமெண்ட்டோ எது ஒன்று கண்டக்ட் பண்ணாலும் ஏதாவது ஒன்று புதுசாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அது ஃப்ரெண்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம் தெரியுங்களா, ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா அதை அனௌன்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு தான் இந்த பேஜ். இங்கே ஏதாவது பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். இது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணல, இனிமேல் ஃபியூச்சரில் பண்ணுற மாதிரி இருந்தால் கன்ஃபார்மாக அந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். ரூல்ஸ்லாம் வந்து இதை நீங்களே படிச்சுக்கோங்க, நிச்சயமாக எல்லாத்துக்கும் தெரியும் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் சிஸ்டமும் வச்சுருக்கோம். இந்த ரூல்ஸ் எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டிங் சிஸ்டமும் வச்சுருக்கோம் கீழே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு ரெண்டு ஓட் பண்ணியிருக்காங்க, அதில் 100% 2 அப்படிங்கிறாங்க. அந்த இன்னொரு எமோஜி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 எமோஜி இருக்குது. அந்த 5 எமோஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பேஜை வாட்ச் பண்ணவங்க வாட்ச் பண்ணிவிட்டு அவங்களோட நாங்கள் போட்டிருக்க டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட எமோஜியை வந்து ரைஸ் பண்ணிட்டு போயிருக்காப்புல, ரைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மொபைல் பிளேயர்ஸ் ஆர் அலோடு டு பிளேயிங் இன் ப்ளே இன் கேஜிஎஃப் கேமிங் ரூம் மேட்ச், நோ எமுலேட்டர் பிளேயர்ஸ் ஆர் அலோடு. அதாவது பார்த்தீங்கன்னா மொபைல் பிளேயர் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும், எமுலேட்டர் பிளேயர்லாம் உள்ள ப்ளே பண்ண முடியாது. அப்படியே உள்ள வந்தாங்கன்னா கிக் அவுட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கு. ஆல் தி பிளேயர்ஸ் வில் பி அபவ் 40 லெவல் அண்ட் பிளேயர்ஸ் வித் லெஸ் தன் 40 லெவல் வில் பி கிக் அவுட் ஆஃப் தி ரூம். அதாவது 40 லெவலுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம சேனலில் ப்ளே பண்ண முடியும், 40 லெவலுக்கு கீழே இருக்கிறவங்களாம் யாருமே ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிறதா அது.
அப்புறம் நோ ஸ்பேமிங் அண்ட் ஃபோல்டிங்ஸ் ஆஃப் சாட், அதாவது நோ ஸ்பேமிங்னா சென்ட் பண்ண மெசேஜஸ் சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அன்வான்டாக ஏதோ பண்ணுறது தான் ஸ்பேமிங். ஸ்பேமிங் கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் நோ அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அலோட் வித்தவுட் அவர் நோட்டீஸ் அண்ட் பர்மிஷன், அதாவது நாங்கள் எங்களோட சேனலில் உள்ளவங்க பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எதுவும் புதுசாக ஒரு சேனல் நேமோ ஒரு நோட்டீஸோ இல்லை ஏதோ டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. ஒன்லி நம்ம கேஜிஎஃப் கேமிங் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் ஷேர் பண்ணணும். அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிக்கணும். பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து நம்ம டிஸ்கார்ட் சர்வரில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டுருக்காங்க. அப்புறம் நோ ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் அலோட் அமாங் தி பார்ட்டிசிபென்ட், அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தவங்களுக்குள்ளே ஓவராக சண்டை போட்டுக்கக்கூடாது, அன்வான்டாக வந்து சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணி பேசிகிட்டு இருக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ஆர்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அஞ்சாவது பாயிண்ட்டு. ஆறாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ அடல்ட் 18+ கண்டென்ட்டு, நோ ராக்கிசம் அண்டு ஜென்டர் டிஸ்கிரிமினேஷன் கண்டென்ட், அதாவது எப்படி சொல்கிறது, நோ அடல்ட்னா பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே உட்பட்டவர் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே ஜாயின் பண்ணால் 18 வயசு கீழே இருக்கவங்களாம் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் ராக்கிசம்னா ஒருத்தர் ஒருத்தவங்க டீஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ராக்கிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து வேறு ஒன்றும் இல்லை. 6th பாயிண்ட் ஆல்மோஸ்ட் அதான். அண்ட் 7th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஆர்கியூ வித் தி சர்வர் அட்மின் அண்ட் தி மாடரேட்டர்ஸ், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை எதாக இருந்தாலும் அன்வான்டாக வந்து சர்வரோட அட்மின், அதாவது நம்ம அட்மின்ட்டையோ இல்லை நம்ம சேனலோட மாடரேட்டர்ஸ்டையோ தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. டெசிஷன் எல்லாமே நாங்கள் எடுக்கிறது தான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. சேனலில் நம்ம சர்வரில் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ, அட்மினோ மாடரேட்டரோ என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் டெசிஷன். அதுக்கு இடையில வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும் இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 7th பாயிண்ட். அண்ட் 8th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ் அண்ட் ஃபீட்பேக் ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் அ டெக்ஸ்ட் இன் தி ஃபீட்பேக் சேனல், அதாவது இது வந்து 8th பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. ஃபீட்பேக்குன்னு ஒரு கேட்டகரி தனியாக ஒன்று கொடுத்துருக்கோம், அது உள்ளே வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம், அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 8th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கு, அதை நான் என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். 8th பாயிண்ட் ஞாபகம் வச்சுருக்கேன், ஃபீட்பேக்கு அந்த ஃபீட்பேக் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஞாபகம் வச்சுக்கேன். அண்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா players under the age 13 are not allowed to use KGF gaming discord server or any other discord server as per discord terms of service, அதாவது discord இந்த ஆப் டிஸ்கார்ட் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்போட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 13 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே டிஸ்கார்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆப்போட ரூல்ஸே. டிஸ்கார்டோட ரூல்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 13 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து உள்ளே வந்து இந்த டிஸ்கார்ட் சர்வரை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சர்வராக நம்ம சர்வர் மட்டும் இல்லை, பொதுவாக டிஸ்கார்டுங்கிற ஒரு ஆப்பே 13 வயசு கீழே இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் ஆப்பில் சொல்லியிருக்காங்க. அதையே நாங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து நோட் பண்ணியிருக்கோம், அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ப்ளே பண்ணுறதுக்கு. அண்டு அப்படியே பேக் வந்துடும், பேக் வந்தோம்னா கீழே வந்து பாய் பாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த பாய் பாய்ங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ரூல்ஸில் வந்து 8th மெசேஜ் படித்தோம் பார்த்தீங்களா, 8th கண்டென்ட் ஒன்று படித்தோம் பார்த்தீங்களா, ஃபீட்பேக் அப்படிங்கிறது. அதை வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் சேனலில் கீழே பாருங்கள் கடைசியாக ஃபீட்பேக் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஃபீட்பேக்கில் வந்து நீங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம், ஏதாவது இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ, இதை பண்ணுங்கள் ப்ரோ, அதை பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிப்போம் அப்படிங்கிறது தான் ஃபீட்பேக்கு. உங்களோட விருப்பம் என்னவோ அதை நீங்கள் வந்து இந்த ஃபீட்பேக்கில் வந்து ஷேர் பண்ணலாம் இந்த இடத்துல, இதுதான் ஃபீட்பேக்கு. நெக்ஸ்ட்டு பாய் பாய். பாய் பாய்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கேஜிஎஃப் கேமிங் டிஸ்கார்ட் சர்வரை விட்டு வெளியில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் குட் பாய்னு போட்டு ரகு சி யூ எகெயின் பாய் பாய் அப்படின்னு கேட்க காமிக்கிறதுனா, அதே மாதிரி மாயவன் குட் பாய் சி யூ எகெயின் பாய் பாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாய் பாய் மெசேஜ் பண்ணுறது, அதாவது உள்ள வரையில் ரிசப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணும், வெல்கம் மெசேஜ் உள்ளே வரவங்களை வெல்கம் பண்ணுறது. அண்ட் பாய் பாய் சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாய் பாயில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சேனலை விட்டு வெளில போகிறாங்களோ அவங்களுக்குலாம் பாய் பாய் சொல்கிறது தான் அந்த பாய் பாய், வேறு ஒன்றும் நண்பாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேலே அளவு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்ட் டெக்ஸ்ட் சேனல், டெக்ஸ்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ரூம் மேட்சஸில் ஜென்ரலாக சேட் பண்ணலாம் நண்பா. நம்ம ரூம் மேட்ச் டெக்ஸ்ட் சேனலுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் தான், இதில் வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் மெசேஜ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் யாராவது அந்த டைமில் கரண்ட்டாக யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இப்போ வந்து ரேண்ட் வந்து கேட்டுருக்காங்க டூ டே ரூம் மேட்ச் இருக்கா, டூ டே ரூம் மேட்ச் இருக்கா ப்ரோ, எஸ் ப்ரோ இருக்கா, ஐடி ஐடி கூட நான் க்ரியேட்டிங் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிக்க, ஓகே ப்ரோ ஓகே அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஹவ் ஷேர் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காப்புல, ஓகே ப்ரோ நாட் இட் நாட் ப்ரோ இட் நாட் கேம், அதாவது ரூம் ஐடி வரலன்னு இருக்காப்புல, அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ ஐ ஹவ் ஷேர்டு ரூம் ஐடி பாஸ்வேர்ட் இன் தி ரூம் ஐடி பேஜ் ஸோ குயிக் ஜாயின் அப்படின்ட்டுருக்கேன். அதாவது இது கமாண்ட், ஜென்ரலாக மெசேஜ் பண்ணிக்கிறது தான், ஜென்ரலாக யார் வேணும் நம்ம சேனலில் உள்ளவங்க எல்லாம் ஜென்ரலாக வந்து மெசேஜஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் இந்த ஜென்ரல் பேஜ்.
அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட்டில் என்னென்னா, இப்போ காலையில் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, அட்வான்ஸாக பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் அனௌன்ஸ்மெண்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, விச் மேப் யூ வான் அ ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்கோம். எந்த மேப் நீங்கள் விளையாடணும் 7/7/2020 அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். இப்போ பேட் சிம்பிள், பேட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இறாங்களுக்கு. அந்த க்ரீன் கலர் பால் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மிராமருக்கு. அந்த ஒயிட் கலர் விக்கேண்டி சிம்பிளு, அந்த பேஸ்கெட் பால் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஹாக்கு. அதில் யார் வேணாலும் ஓட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, இது ஓட்டிங் மாதிரி தான். எந்த இதை நீங்கள் அதிகம் ஓட் பண்ணுறீங்களோ அந்த மேப்பை ஃபஸ்ட்டு மேட்சாக கண்டக்ட் பண்ணுவோம் 7:30 PM அப்படிங்கிறது. அது வந்து ஓட்டிங் ப்ராசஸ் தான். அதனால் இது வந்து ஒன்றும் ஜஸ்ட் இல்லை. இப்போ நான் ஒன்று கிளிக் பண்ண வச்சிங்களேன், ஒன் மைனஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் திரும்பி அதை கிளிக் பண்ணேன்னா ப்ளஸ் ஆயிரும். இது நான் ரெண்டு ஓட்டு போட்டிருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ப்ராசஸ் தான். இதை நீங்கள் எதில் நீங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த மேப்பை வந்து மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த ப்ராசஸ்ஸு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பேஜ் அப்படியே பேக் வந்துடும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரூம் ஐடி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூம் ஐடியில் தான் பார்த்தீங்கன்னா எஸ்டே நடந்த ரூம் மேட்ச்க்கான ரூம் ஐடி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி மேட்ச் நடந்த ரூம் ஐடி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரூம் ஐடி பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுற பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ். அதாவது ரூம் ஐடிங்கிற பேஜில் தான் உங்களுக்கு ரூம் ஐடி பாஸ்வேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம். அண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்டே நடந்த ரெண்டு மேட்ச்க்கான வின்னிங் ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ். இந்த பேஜில் வந்து வின்னிங் ரிசல்ட்டை ஷேர் பண்ணுவோம். எஸ்டே பார்த்தீங்கன்னா 9:00 PM மேலே நடந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஸ்குவார் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க அந்த மேட்சோட வின்னிங் ரிசல்ட்டு. அண்ட் அதுக்கு அடுத்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எம்பையர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. எம்பையர் ஸ்ரூ மதன் அவங்க ஸ்குவார் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. அதுக்கு அந்த மேட்ச்க்கான ரிசல்ட்டு, அதாவது அந்த ஃபைனலாக வின்னிங் ரிசல்ட்டு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ரிசல்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் நீங்கள் சொல்லணுமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம்னா அந்த ஃபீட்பேக்கில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்கள் கன்ஃபார்மாக ரிப்ளை பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த ஃபீட்பேக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேனல். வாய்ஸ் சேனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எல்லாத்துலேயுமே ஒரு ஜென்ரல் சாட் இருக்கும், ஏதாவது டெக்ஸ்ட் சாட்டு. இது ஜென்ரலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சாட்டு, நீங்கள் எந்த ஒரு தினாலும் போய் ஜென்ரலில் போய் சாட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பொதுவாக மெசேஜஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறது. ஹலோ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சும்மா ஹலோ ஹாய் ஹாய் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சாட் இது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சாட் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சாட், யார் வேணாலும் வந்து இதில் சாட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கேஜஃபியன்ஸ் சாட் பாக்ஸ் 1, கேஜஃபியன்ஸ் சாட் பாக்ஸ் 2, கேஜஃபியன்ஸ் சாட் பாக்ஸ் 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சாட்டு. இது வந்து நம்ம சேனலில் நீங்கள் சர்வரில் கனெக்ட், கேஜிஎஃப் கேமிங் சர்வரில் கனெக்டாக இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த பாக்ஸ் குள்ள போயிட்டு இந்த ஜாயின் வாய்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சாட் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து ஜாயின் வாய்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஓவர்லே தேவையில்லை இந்த மாதிரி வாய்ஸில் வந்து நீங்கள் பேசிக்கலாம். யார் யார் கூட வேணாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் யாராவது இந்த சாட் பாக்ஸில் 1 இருக்காங்களோ 2 இருக்காங்களோ, இப்போ நான் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டில் இருக்கேன் உள்ள, இந்த டைமில் யாராவது உள்ளே வந்தாங்கன்னா என் கூட பேசலாம் அந்த மாதிரி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது சென்ட்ரல் சாட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 3 சாட் பாக்ஸில் யார் யார் கூட வேணாலும் பேசிக்கலாம் நண்பா. ஜென்ரலாக பொதுவாக நம்ம சேனல் டிஸ்கார்ட் சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கிறவங்க இதில் வந்து யார் யார் கூட வந்தாலும் பேசிக்கலாம். அந்த 3 பாக்ஸ்லையும் கேஜிஎஃப்என்ஸ் சாட் பாக்ஸ் 1, சாட் பாக்ஸ் 1.0, 2.0, 3.0 எல்லாத்துலேயும் யார் யார் கூட வந்தாலும் பேசிக்கலாம். இதுதான் நம்ம சேனலில் இப்போதைக்கு மெயினான விஷயம். அதாவது ஃப்ரீ டைம் போர் அடிக்குது அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த க்ரூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது கானா ஜோன். கானா ஜோன்லாம் பாட்டு கேட்குறது. நீங்கள் வந்து ஒரு பிளேயர் டவுன்லோட் பண்ணும், ஒரு சாங் டவுன்லோட் பண்ணும் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம கேஜிஎஃப் கேமிங் இந்த டிஸ்கார்ட் சர்வர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கானா ஜோன் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த க்ரூவின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த க்ரூவியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் சேம் தான் ஜாயின் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஜாயின் வாய்ஸ்னு கொடுத்துருங்கன்னா நீங்கள் வாய்ஸில் இங்கே கனெக்ட் ஆகி
அடுத்து ரிதம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிதம் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போயிருங்க. ரிதம்ங்கிற செக்ஷனுக்கு போயிட்டு ஜாயின் வாய்ஸ், ஜாயின் வாய்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிருவீங்க ரிதமில். ரிதமில் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதில் சாங்ஸ் கேட்கறனா சாங்ஸ் கேட்டுக்கலாம், கானா சோனில் சாங்ஸ் கேட்கறனா சாங்ஸ் கேட்டுக்கலாம். அந்த சிம்பிள் தான், அந்த கமாண்ட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். அந்த மைனஸுங்கிற சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா குருவிக்கு, ரிதமுங்கிற ரிதமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆச்சரியக்குறி வந்து பார்த்திங்கன்னா ரிதமுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து மெயினாக போட்டுட்டு ஒரு ப்ளே அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு என்ன சாங்கோ அதை போட்டு அடித்து ப்ளே பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். அதே அந்த கமாண்ட்ஸ் அந்த சிம்பிள் மைனஸ் சிம்பிளை மென்ஷன் பண்ணி ஒரு ஸ்பே ஸ்டாப் அப்படின்னு கொடுத்து என்டர்னா பாட்டு ஸ்டாப் ஆகும். அதே மாதிரி தான் சேம் ரிதம்க்கும் நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா கானா சோன். இதுக்குள்ளே ஃப்ரீ டைம் கிடச்சுன்னா போர் அடிச்சுன்னா சும்மா அந்த இதில் பாட்டு கேட்டுட்டுருக்கலாம். இந்த பாட்டுன்னு இல்லை, எந்த பாட்டு நீங்கள் போட்டாலும் ப்ளே ஆகும். நீங்கள் பழைய அந்த காலத்து பாட்டை போட்டால் கூட அதில் ப்ளே ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதே அந்த பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதை பற்றி லிங்கை கிளிக் பண்ணி நிறையா பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. பட் ஆனால் யாரும் இன்னும் என்கிட்ட கான்வர்சேஷனுக்கு வரல வாட்ஸ்அப் குரூப்பில். அந்த பிஸ்னஸுங்களோட சாட் பார்த்தீங்களா, இது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு நிச்சயமாக அதில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு உடனே அப்படியே அசால்ட்டாக விட்றாதீங்க. என்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் என்கிட்ட ப்ரைவேட்டாக வந்து சாட் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எனிஒன் ஜாயின்ட் வித் மை அபோவ் லிங்க்கு காண்டாக்ட் மீ வையா வாட்ஸ்அப் நண்பா அப்படின்னு இருக்கேன். அதாவது வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அது என்ன டீட்டெயில்ஸுங்கிறத சொல்கிறேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் பிஸ்னஸ் பேஜ் நண்பா, பிஸ்னஸ் தான் அந்த பேஜ். அப்புறம் கேஜிஎஃப் ப்ரைவேட் ரூம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது நாங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறது தான். கேஜிஎஃப் கேமிங் சேனலில் உள்ள நாங்கள் மாடரேட்டர்ஸ் அண்டு அட்மின்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணுறது மட்டும் தான் இந்த ரூமு. இது மேக்ஸிமம் உங்கள் மொபைலெலாம் வந்து ஷோ ஆகாது. அப்படி ஷோ ஆனாலும் உள்ளே வந்து ஜாயின் பண்ண முடியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரைவேட் ரூமு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை நண்பா. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்டு. இது டிஸ்கார்ட் சர்வரில் இது எங்கள் ரூமு, கேஜிஎஃப் ப்ரைவேட் ரூமுங்கிறது நாங்கள் சேட் பண்ணிக்கிறது, பிஸ்னஸுங்கிறது பொதுவாக பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்கு, கானா ஜோனுங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா சாங்ஸ் கேட்குறதுக்கு, அண்டு வாய்ஸ் சேனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் சர்வரில் கனெக்ட் ஆகிருக்கவங்க யார் யார் கூட வந்தாலும் சேட் பண்ணிக்கிறதுக்கு பேசிக்கிறதுக்கு தான் இந்த வாய்ஸ் சேனல். அண்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் சேனல். டெக்ஸ்ட் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நாங்கள் என்ன மேப் கண்டக்ட் பண்ணால் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்கிறோம்னா அது அது அனௌன்ஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு. அண்ட் ரூம் ஐடிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூம் ஐடி பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுவோம் ரெகுலராக. அண்ட் ரிசல்ட்டுங்கையில் தான் உங்களுக்கு வந்து வின்னிங் ரிசல்ட்டை ஷேர் பண்ணுவோம் நண்பா. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வின்னிங் ரிசல்ட்டை ஷேர் பண்ணுவோம். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த பேஜ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பேஜ். கேஜிஎஃப் ரிசப்ஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களை வெல்கம் பண்ணுறது தான் அந்த பேஜ். இவ்வளோ தான் நண்பா டிஸ்கார்டு, வேறு ஒன்றுமே இல்லை. டிஸ்கார்டு இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நிச்சயமாக என்கிட்ட ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. எனக்கு இந்த இடத்துல இது புரியல ப்ரோ, இது புரியல ப்ரோ அப்படின்னு சொல்லி கேளுங்க, கன்ஃபார்மாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே நண்பா, டிஸ்கார்டுக்கான வீடியோ ரெடி. உங்களுக்கு நான் அதை அப்லோட் பண்ணுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில், வாட்ச் பண்ணிக்கங்க அண்டு ஜாயின் பண்ணிக்கங்க.